ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா பண்ணிருக்கேன். ஸோ நான் தான் உங்க எம்ஜே. ஸோ இந்த வாரம் வந்து நம்ம வந்து பிள்ளைங்களே பூரிச்சு போகிற அளவுக்கு ஒரு நாலு பைக்கு பார்க்க போகிறோம். அஞ்சாவதா ஒரு போனஸ் பைக் ஒன்று பற்றி பார்க்க போகிறோம். அந்த பைக் மாதிரி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. எந்த ஒரு வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எந்த ஒரு மேகசின்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, எந்த ஒரு பேப்பர்லேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த பைக் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதை மட்டும் தான் அங்கே தண்ணி எதிர்பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு, இது பைக்கா இல்லை ஃபோர் வீலரானு சொல்ல கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாலு வீல் கொடுத்துருக்கான். ஸோ இது ஃபோர் வீலர் தானே. உங்கள் கருத்து என்னென்னு இந்த பைக் பார்த்து கேள்வி. ஆண்டு முக்கியமான ஒரு விஷயம், இந்த நாலு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்குன்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் பைக் பார்த்தீங்கன்னா அந்த நாலு வீல் பைக் குவாட்ராக் ஃபோர், பேரில் பாருங்கள், ஃபோர் ஸ்டெயின்பாக் அப்படின்ற பைக் தான். இந்த பைக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது ஃபுல் சஸ்பென்ஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் சஸ்பென்ஷன், நாலுமே சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பான். ஸோ எந்த ஒரு மேடு பள்ள ஏறி இறங்கும் போதும் ஸ்மூத்தாக இருக்கும், வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல் ஏபிஎஸ், மோஸ்ட்லி எல்லா வண்டிலையும் இருக்கும் போது ஏபிஎஸ் டிஸ்க், ஃபுல் ஸ்ட்ராங் பிரேக் டிஸ்க், அந்த டிஸ்க் இந்த டிஸ்க்னு சொல்கிறாங்க, நிறைய சொல்லிகிட்டே தான் போவாங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் விளம்பரம் பண்ணுறாங்கன்னா அவங்க எதோடய சொல்லிகிட்டே தான் போவாங்க. ஸோ இதில் வந்து இந்த நாலு வீல் தான் ஸ்பெஷாலிட்டி. அண்ட் ஸ்மூத்னஸ் அண்ட் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் அண்ட் இதில் சிசி மட்டும் அவங்க வந்து எவ்வளோ சொல்லிக்க மாட்டேன்னா 320 சிசி கியூபிக் சென்டிமீட்டர். அண்டு இதோட கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் பர் ஹவர் போகும், எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகும் நான் மென்ஷன் பண்ணல. எஸ் இது சிசி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 320 எவ்வளோ போகும்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தா அவர் மேலே தெரியாது. கணக்கு போட்டு வேணால் கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன், இந்த பைக் வந்து இது என்ன பைக்கானே தெரில, சைக்கிள் மாதிரியும் தெரில. அமெரிக்காலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன், பைக் வந்து நம்ம ஊரில் மாடிஃபிகேஷன் பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்க மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. பிள்ளைங்க ஓகே, பிள்ளைங்க பண்ணுற அளவுக்கு பண்ணுவானுங்க. ஸோ அந்த மாதிரி பைக்கில் வந்தது தான் இது. அந்த கான்செப்ட் எதுனா மாடிஃபிகேஷன் பண்ண கான்செப்டை வச்சே இந்த பைக் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்ட் இல்லாமல் நிற்கும். ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி ஸ்டாண்ட் இல்லாமல் இந்த பைக் நிற்கும். செகண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டட், ஜீரோ நீங்கள் போட தேவையில்லை, பிரேக்கோ நீங்கள் அழுத்த தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டட். எமர்ஜென்சி பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்கான். இப்போ வந்து ஏதாவது ஒரு பெடஸ்ட்ரியன்றதை விட ஏதாவது ஒரு பொருள் கிராஸ் ஆகுதுனா அதுவே சென்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிரேக் அப்ளை பண்ணிக்கும். எமர்ஜென்சியாக டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கீங்க, அது சென்சாரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் கண்டுபிடிச்சினா அப்போ தான் எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணுறது. அண்டு நம்ம தேர்டாக பார்க்க போகிற பைக் வந்து ரெனால்ட் ஜிடி. ஜிடின்ற பைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டுறது கேள்வி கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ஜிடி ரெனால்ட் ஜிடின்ற பைக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்பன் பிளாஸ்டிக்கால் மேட் பண்ணப்பட்ட பைக்கு. நம்ம ஊர்லலாம் பைக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஸ்டீல், அலுமினியம் இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சிலர் பிளாஸ்டிக் டியோவில் பிளாஸ்டிக்லாம் கூட வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. யா, பிளாஸ்டிக்லாம் கூட வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. பட் அது இது கார்பன் பிளாஸ்டிக், வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் கார்பன் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்னாலே கொஞ்சம் வெயிட் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், பட் இது ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்கும். அண்ட் இதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 230 கிலோமீட்டர், பட் சிசி பார்த்தீங்கன்னா 120 தான். யா, 120 சிசி தான் கொடுத்துருக்காங்க. இது ஸ்போர்ட் பைக், இதோட வெயிட்னாலேயே இது 230 கிலோமீட்டர் ரீச் பண்ணுது. அதாவது அந்த மெதுவாக இருக்குங்களா, அப்படியே சார் உடனே ரோடில் இப்படி ஸ்மூத்தாக போயிடும் சார் உடனே. ஸோ நான் ஃபோர்த்தாக பார்க்க போகிற பைக் பார்த்தீங்கன்னா ஜிகோ. பேரே கேவலமாக இருக்குல்ல, ஸோ பேரே கேவலமாக இருக்குல்ல. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கரானால் ரெடி பண்ணப்பட்டது. அண்ட் இது ஒரு கம்ப்ளீட் எலக்ட்ரிக்கல் பைக். அண்டு ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியிலேயே ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பைக் இது தான், இது மட்டும்தான். இது வந்து இந்த பைக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டோட்டலாகவே ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும், மொத்தமே வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஒரு ஸ்போர்ட் பைக்காகவும் இல்லாமல், ஒரு ஸ்ட்ரீட் ரைடரும் இல்லாமல், ஒரு மப்பட்டாகவும் இல்லாமல், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இது சிசி எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து சிசியை மென்ஷன் பண்ணணும். சிசியும் சிசி மென்ஷன் பண்ணலாங்க. 120 கிலோமீட்டர் மட்டும் தான் போகும். அண்ட் ஒரு ஃபுல் சார்ஜில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 80-140 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். அதுவும் எக்ஸாக்டாக சொல்ல 80-140 கிலோமீட்டர் வரைக்கும் போகும் ஒரு ஃபுல் சார்ஜ். 1.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜில் 80-140. நம்ம ஊரில் கூட நிறைய எலக்ட்ரிக்கல் பைக் வர ஆரம்பிச்சு. ஸோ பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்லது தான். ஸோ இந்த நாலு பைக்கில் உங்களுக்கு எந்த பைக் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த அஞ்சாவது பைக் என்னன்னு கேட்டுட்டு போயிடுங்க. சுசுகி பைக் பிளான், இந்த பைக் வந்து சுசுகியால் ரெடி பண்ணப்பட்டது. அண்ட் இந்த பைக் எந்த ஒரு டெஸ்ட் ரைடுக்கும் போனதில்லை. ஜஸ்ட்டு இது என்ன பைக் கான்செப்ட் பைக், இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 120 சிசி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட மேக்ஸிமம் கிலோமீட்டர் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியுன்றாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பைக், ஆனால் இந்த மாதிரி பைக் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த அப்டேட் பண்ணுறேன். ஸோ டேக்ஸ் வளர்ச்சியும் கடைசிக்கும் பார்த்துருக்கும். இந்த நாலு பைக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அஞ்சாவது சொன்ன பைக் வந்து மொக்கையாக இருந்தாலும் ஓரளவு பார்க்காதவங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து சப்ஸ்கிரைப்னு சொல்கிறேனே, நான் எப்படா இதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். ஃபாலோன்னு இருக்கும், அந்த ஃபாலோ பட்டனை அழுத்திடுங்க. அண்ட் லைக் இருக்கும், அந்த லைக்கையும் அழுத்திடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.